25 ரூபாயில ஸ்லீப்பர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. Hi guys, welcome back to our channel. பார்த்தீங்களா, அவங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நமக்கு வந்த ட்ரெயின் தான் ரிட்டர்ன் வந்து அன்ரோசோட் எக்ஸ்பிரஸாக போவோம். சரி, ஜஸ்ட் வாங்க உள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் ஃபேரு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்த பிறகு சொல்கிறேன். சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். ஃபைனலாக நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆனோடனே முன்னே உங்கள் போன வீட்டிலே பார்த்துருப்பீங்க, இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம கடைசியாக இறங்கணும். அதே பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் இன்றைக்கி சிவமோகா டவுன் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் இந்த அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இன்ஜினை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பின்னாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்தப்போ வந்த அதே இன்ஜின் தான் WDP 4D கிருஷ்ணராஜபுரம். இதுதான் இன்றைக்கி இந்த சிவமுகா டவுன் வரைக்கும் நம்மளை புல் பண்ண போகிற இன்ஜின். சரி வாங்க இன்னைக்கு ட்ராவலை எப்படி இருக்குது, எந்த மாதிரி அமைய போகுதுன்றத பார்ப்போம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 97 கிலோமீட்டருக்கு 25 ரூபா கொடுத்து ஸ்லீப்பரில் போக முடியுமா, என்னடா சொல்கிற ஏதோ வளராதரா அப்படின்னு இருந்தீங்க. இப்போ இந்த ட்ரெயின் ஒரு பேசஞ்சராக தானே போகுது, அப்போ பேசஞ்சராக போனால் நம்ம டிக்கெட் கம்மியாக தானே வேணும். ஆனால் இருந்தாலுமே இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் வாங்குறாங்க. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஃபேர் தான் இன்னமும் வாங்கிட்டுருக்காங்க. 97 கிலோமீட்டருக்கு வெறும் 25 ரூபா தான். சரி வாங்க நம்ம என்ன கோச்சில் போகலான்றத நான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்லீப்பர் தான் அனுப்ப போகிறேன், கண்டிப்பான ஸ்லீப்பர் தான் எதுவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு உள்ளே போயிருப்பானா, அவங்க வந்து ஆன்போர்ட் க்ளீனிங் பண்ணிட்டுருக்காங்க, க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி விட்டு போனாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்திங்கன்னா இதுதான் S11லாம் கிடையாது, இது அன்ரிசர்வ்டு ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான். பரவாயில்ல ஸ்லீப்பரில் போவோம். சரி வாங்க நம்ம ஜேர்னி எப்படி இருக்க போகிறது இன்னும் ஜேர்னியை பார்ப்போம். ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா கிளம்புவோம். ட்ரெயின் நம்பர் 07349 தால்குப்பா சிவமோகா டவுன் பேசஞ்சர். இந்த ட்ரெயின் மொத்தம் 8 ஸ்டாப்பிங்கில் நின்று போக போகுது. டெய்லியும் காலையில் 11:15 தால்குப்பாடு எடுத்து மதியம் 1:40 போய் சிவமோகா டவுனை சேரும். 8 ஸ்டாப்பிங் இடையில் இருக்குது. 25 ரூபாயில் ஸ்லீப்பர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. ஆன் டைமுக்கு தாலுகா ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ட்ரெயின் கிளம்பிடுச்சு. Thank you.
ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம். ஏன்டா இவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்நாக் டைம் கொடுத்துருக்காங்க, மேபி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. Thank you.
ஒன் டைமுக்கு முன்னாடி பிஃபோர் டைமாகவே 1:40 வர வேண்டியதுன்னு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து சிவமுகா டவுன் ரீச் பண்ணிட்டோம். நான் வீடியோவில் வந்து 97 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன், சாரி 99 கிலோமீட்டர் மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நெக்ஸ்ட் விலாகு இந்த சிவமோகா டவுன் ஸ்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன வீடியோன்றதையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அப்கமிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாக் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டென் தர் பாய் ஃப்ரம் தாமோதரன், தாமோ ட்ராவலாக்ஸ், டாட்டா பாய் பாய்.